தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துருக்கோம். இந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி ஆறுலேருந்து கிளை ஆறாக இங்கே போகுது. அது ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். படித்தவரை குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரோட்லேருந்து பார்த்தாவே கோயிலோட அந்த கோபுரம் அழகாக தெரியும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்டைக்கில மீன் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா வயசு பிள்ளைகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அமைப்பு பாருங்கள், அழகான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏதோ ஒரு அற்புதமான ஒரு கட்டடக்கலை அமைப்புன்னு பாருங்கள். ஒரு கோட்டை மதில் அகலி மாதிரி போட்டிருக்காங்க உள்ள கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு. வெளியேந்து பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக தெரியுது. தஞ்சாவூர் கோயிலுக்கு வர வசதியாக இங்கே பார்க்கிங் வசதியாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக ஹார்ன் பாட்டிக்கலாம், அங்கே பைக் இருக்குது. நம்ம அங்கே பாட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். தஞ்சை பெரிய கோயில் மொத்தம் ரெண்டு கோபுரம். அது முதல் கோபுரம் விலைவாசல், ரெண்டாவது கோபுரம் கடைசிக்கு வந்து கருவறை கோபுரம். அது கடைசியில் இருக்கிறது கட்டிட அமைப்பு ஒரு அழகான ஒரு பிரமிப்பாக ஒரு பிரம்மாண்டமாக காட்சி அடிக்கிறது. வசதியுமே உங்களுக்கு பேருந்து வசதியுமே அடிக்கொழுக்க இருக்குது பெரிய கோயிலுக்கு. நம்ம இதான் வாசப்படி இங்கே இறங்கிக்கலாம். பார்க்கிங் பண்ணுறதுக்கு 5 ரூபா இந்த பார்க்கிங் ஏரியா ஸ்டெப்ஸு. கோயிலுடைய நுழைவாயில் பகுதி, நுழைவாயில் பகுதி இது. கோயிலுடைய வெளியே அமைப்பு பாருங்கள், சுற்றிலும் கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கோயிலை சுற்றி இந்த கோட்டை வாசல் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கோட்டை அமைப்பு. கோபுரம் இப்பொழுது நம்ம கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். ஒரு கம்பீரமான ஒரு கோட்டம் பண்ணு கோயில். இது இரண்டாவது கோபுரம், சிலைகள் எவ்வளோ ஒரு நுட்பமாக செதுக்கிருக்காங்க. இவ்வளோ ஒரு நுட்பமாக ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக ஒரு வேலைப்பாடாக இருக்குது சிலைகள். தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துக்கு வெளிப்பகுதியிலே இந்த கோயிலுடைய ஒவ்வொரு இதையும் வந்து போட்டுருக்காங்க. யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றியான அனைத்து தகவல்களும் அந்த கல்வெட்டில் இருக்குது. ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம் அமைப்பு ஃபுல்லாக நமக்கு வந்து மேப் கொடுத்துருக்காங்க. இந்திய தொழில் துறை வந்துட்டு கோயிலுடைய கோபுரத்தின் கிருவாசலுடைய டேட்டா வந்து எத்தனை சென்டிமீட்டரு எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு கல்வெட்டு டைப்லேயே கொடுத்துருக்காங்க. சாசனம் எழுதின மாதிரி இந்த கோயில் இருக்க ஒவ்வொரு பகுதி வந்துட்டு முன்னாடியே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 பகுதி இருக்குது. ரொம்ப முக்கியமான பகுதியாக இது அப்படின்னு கேட்டால் இந்த கருவூர் தேவரசனை வந்து ரொம்ப எல்லாம் பார்க்க வேண்டிய பகுதி. ஆனால் இந்த தஞ்சை பெரிய உருவாக முக்கிய காரணமானவர் இந்த கருவூர் தேவர் தான். உடைய சமாதி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கோயில் கருவறைக்கு பின்னாடியே இருக்குது. இவர் தான் அந்த கோயில் பசங்க அசுத்த பிரபந்தம் பண்ணவர்னு சொல்கிறாங்க. மொத்தம் 15 பகுதி இருக்குது. செக்கிங் பகுதி இருக்குது. கோயிலுடைய 3வது நுழைவாயில் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே எது பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் வைக்கிற இடம். அது கோயிலுக்கு 2வது நுழைவாயிலுக்கு உள்ளே இருக்குது. உள்ளே வந்து 2வது நுழைவாயில் அந்த செக்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க. கோயிலுடைய 3வது கோபுரத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் கோயிலுக்கு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பூ போய் தீபம் எண்ணெய் எதுவாக நீங்கள் வெளியவே வாங்கிட்டு வர நல்லது. ஆனால் இங்கே ரேட்லாம் கொஞ்சம் கூடவே சொல்கிறாங்க அப்படின்னா. இந்த 2 சைடு இருக்க சிலையாக துவாராக பாக்கிறதுடைய கம்பீரனா வந்து எப்படி இருக்காது. டைம் கரெக்டாக 6 மணிக்கு லைட்லாம் போட்டாங்க. கோயிலுக்கு உள்பகுதிக்கு வந்தாச்சு. கோயிலுடைய கோபுரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. மேலே இருக்க
அந்த கோபுரத்தினுடைய இடம் மட்டும் 80 டன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கோபுரம் கோயில் கோயிலை வளாகத்தை சுற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நந்தியுடைய சிலைகள் இருக்குது ஃபுல்லாக சிற்பேற்றி. நந்தி வந்து இது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க.